நம்ம பார்க்கலாம் மொத்தம் நாலு நாலு இந்த டைம் ஐபோன் 12ல நாலு மாடல் இருக்கு ஐபோன் 12 12 மேக்ஸ் 12 ப்ரோ 12 மேக்ஸ் ப்ரோ ஓகே இப்போ ஐபோனோட சிப் 12 5G சிப் அதை பத்தி பார்ப்போம் A13 பயோனிக் A11ல இருந்துச்சு 11 சீரிஸ்ல கண்டிப்பா இதுல A14 பயோனிக் சிப் தான் இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷல்னா அதோட பெர்ஃபார்மன்ஸோ அதோட சைஸ் தான் A65யும் A13 சிப் பயோனிக் சிப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போற டைம்ல ஆப்பிள் மட்டும் இன்னும் பேட்டரியை குறைச்சிருக்காங்க ஏன்னா இது சைஸ் சின்னதா இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் பேட்டரியை குறைச்சு போனை இன்னும் தின்னாக்கி இருக்காங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் ஐபோன்ல வந்துச்சு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பட் இது மட்டும் ரூமர் மேபி இருக்கலாம் இருந்தா ஒரு 20 வாட்ஸ் தான் அதிகபட்சம் இருக்கும் இது ரூமராகவும் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் கன்ஃபார்ம் அபிஷியல் வெப்சைட்ல A14 மைனிக் சிப் மேனுபேக்சர் அவங்களே சொல்லியிருந்தது ஓகே இப்ப ஐபோன் எவ்வளவு நாள் தள்ளி போச்சுன்னு பாக்கலாம் அக்டோபர் லாஸ்ட் வீக் இல்ல நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஐபோன் 12 சீரிஸ் லான்ச் பண்றதுக்கான ஐடியாஸ் இருக்கு பாக்கலாம் எவ்வளவு சீக்கிரம் லான்ச் பண்றாங்க எவ்வளவு காஸ்ட்க்கு லான்ச் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம் இந்தியாவில மேக்சிமம் அந்த மாடல்லாம் ரெடி ஆகும் போன வீடியோல பாத்திருப்பீங்க சோ ரெடி ஆகி நம்ம காசு கம்மியா வந்தா நம்மளும் ஐபோன் வாங்கலாம் ஓகே நாம இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து கூகுள் பிக்சல் கேமரா இருக்குல்ல எல்லாம் கூகுள் கேம் கூகுள் கேம்னு எல்லா போன்லயும் மேக்சிமம் இன்ஸ்டால் பண்ணிருப்போமே தெரியுமா எஸ் அதை டெவலப் பண்ணவர் வந்து மார்க் லிவோய் கூகுள் இருந்து அவர் இப்போ அடோபிக் மூவ் ஆயிட்டாரு அதுதான் என்ன எதுன்னு பார்த்தா ஹி இஸ் மேக்கிங் ஆன் த நியூ ப்ராஜெக்ட் வித் அடோபி அடோபி யூனிவர்சல் கேமரா ஆப்னு ஒன்று லான்ச் பண்றதா இருக்காங்க அதுக்காக அவரு அங்க போயிட்டு சேம் யோசிச்சு பாருங்க எல்லா போன்லயும் அது இருந்துச்சுன்னா கூகுள் கேமரா வந்தது அவ்வளவு ஃபேமஸ் ஆனது காரணம் சிங்கிள் கேமரால ஜூம் எடுக்கலாம் போர்ட்ரேட் எடுக்கலாம் எல்லாமே பக்கா இருக்கும் நைட் மோட்னா கூகுள் கேமரா குவாலிட்டி தரமா இருக்கும் உங்களுக்கே தெரியும் அதற்காக அத அடோபி யூனிவர்சலா பண்ண போறாங்க அடோபியை பத்தி உங்களுக்கே தெரியும் போட்டோஷாப்ல இருந்து பிரீமியர் ப்ரோ வரைக்கும் எல்லாத்துக்குமே பேமெண்ட் அட்லீஸ்ட் இயர்லி பேமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல ஓவர் காஸ்டா இருக்கும் 19,000 போகும் போட்டோஷாப் எல்லாம் பிரீமியர் ப்ரோவும் அதே மாதிரிதான் இதையும் கொஞ்சம் பேமெண்ட்ல வச்சாங்கன்னா சிரமம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க 4 கேமரா 5 கேமரா இருக்கிறத அந்த எஃபிஷியன்ட சாப்ட்வேர் மூலமா எவ்வளவு தூரம் எடுக்கலான்னு கூகுள் கேம் யூஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் பிக்சல் டிவைஸ் ஃபேமஸ் ஆனது காரணமும் அதோட போட்டோ போட்டோவோட குவாலிட்டி தான் மொபைல் போட்டோகிராஃபி இப்ப எவ்வளவு டெவலப் ஆகுதுன்னு யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க அடோபி வந்துச்சு ஃப்ரீ வெர்ஷனா இருந்தா பரவாயில்ல இல்ல அட்லீஸ்ட் மந்த்லி பேமெண்ட் நாட் பேட் சிங்கிள் டைம் ஒரு டைம் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு 100 ரூபீஸ் அந்த ஆப் வாங்கிக்கலாம்னா ஓகே மந்த்லி பேமெண்ட்னா ரொம்ப சிரமமா இருக்கும் பட் அப்படி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் அடுத்த டெக்னாலஜி அதுவா தான் இருக்கும் மொபைல் போட்டோகிராஃபி இப்ப எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு எல்லா போனும் 4 கேமரா 5 கேமரா இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு எஃபிஷியன்டான அந்த ஹார்ட்வேர் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அதோட அவுட் புட் அப்படிங்கறத பாக்குறதுதான் அடோபி யூனிவர்சல் கேமரா ஆப் லான்ச் பண்ண போறாங்க